சுகரினால் வரும் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பகுதியினை கொண்டு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். டயபெட்டிஸ் பாதிக்கிற மிக முக்கியமான ஒரு உறுப்பு நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலத்தில் நாலு முக்கியமான பாதிப்புகளை இந்த டயபெட்டிஸ் வந்து உருவாக்கும். இதில் சிலது வந்து திடீர்னு வந்துடும், சிலது ரொம்ப நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நம்மையே அறியாமல் கிராஜுவலாக வரதுண்டு. அதில் நம்பர் ஒன் பாதிப்பு சென்சரி நியூரோபதி. கிட்டத்தட்ட 20-30% பெற சர்க்கரை கண்ட்ரோல் இல்லாத சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதிக்கப்படுறதான் டயபெட்டிக் சென்சரி நியூரோபதி. அதில் பெரிஃபரல் நியூரோபதினு இதை சொல்லுவாங்க. ஏன் இதை பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, பெரிஃபரல்னா மூளையில், நியூரோனா நரம்பு, பத்தினா நோய். பெரிஃபரல் நியூரோபதி இதுதான் இதோட சிம்பிளான அர்த்தம். இப்படி டயபெட்டிஸ்னால வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது நீளமாக இருக்கும் நரம்புகள். நீளமாக இருக்கும் நரம்புகள் என்ன, நம்ம மூளையிலேருந்து ஆரம்பிக்குது எல்லா நரம்பும் உடம்பு பூரா போகுது. இந்த உடம்பு பூரா போகிற நரம்புகள் அப்போ கணக்காக பார்த்தா நீளமாக இருக்கிற நரம்புகள் எதுவாக இருக்கும், கரெக்ட், கால் நரம்புகள் தான். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே நீளமாக இருக்கிறது. அதனால தான் டயபெட்டிஸ் முதல்ல பாதிக்கிறது நம்பர் ஒன் கால் நரம்புகளையும், அடுத்தது கை நரம்புகளையும். இந்த பாதிப்புகள் என்ன மாதிரி வித்தியாசங்களை நம்ம உடம்புல உண்டாக்குது, என்ன மாதிரி தொந்தரவுகளை உண்டாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கால் எரிச்சல், கொடைத்தல், ராத்திரி கிராம்ஸ், கெண்ட பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கிராம்ஸ் மாதிரி வர்றது, சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு நைட் ஊசி வச்ச மாதிரி கொடுக்கறது, திடீர்னு சுளுக்குன ஷாக் அடித்த மாதிரி இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் காலம் போகும் பொழுது இன்னும் பாதிப்புகள் ஜாஸ்தியாகும் பொழுது மரமரப்பாக இருக்கிறது, மெத்த மேலே நடக்கிற மாதிரியோ பஞ்சு மேலே நடக்கிற மாதிரியோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த நரம்புகள் பாதிப்புக்கான அடையாளம். எதுவுமே வந்து எடுத்துடனே வராது, ரொம்ப கிராஜுவலாக சில வருஷங்கள் போகும் பொழுது, ஒரு 7-8 டயபெட்டிஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். குறிப்பாக இந்த எரிச்சலும் சரி குறைச்சும் சாயந்தரம் ராத்திரி ஆகும் பொழுது வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு எந்த அளவு சமாளிக்க முடியாமல் இருக்கும்னா, உயிரோடு இருக்கவே வேண்டாங்கிற அளவுக்கு வந்து சூசைடல் டெண்டன்சிஸ் வர அளவுக்கு அந்த எரிச்சல் வந்து கொடுமைப்படுத்தும். எரிச்சலும் உடைச்சலும் அப்படி காலையில் எழுந்திரிச்சா ஒன்றும் தெரியாது, மறுபடியும் நைட் ஆகிறக்கே பயந்துக்குவாங்க. ஏன்னா நைட் ஆகும் பொழுது அவ்வளோ ஒரு பெரிய தொந்தரவாக இது அமையும். ஐயோ, இந்த மாதிரி ஒரு டயபெட்டிக் நியூரோபதி வந்து எதனால் வருதுன்னு பார்த்தாக்கா, டிப்பிக்கலாக சுகர் கண்ட்ரோல் சரியில்லாத ஒரே காரணத்தினால தான். சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல, ஆனால் சுகர் கண்ட்ரோல் சரியில்லாதவங்களுக்கு இந்த எரிச்சலாக வந்து குடைத்தலாக வந்து கடைசியாக மரமரப்பாக வரும்பொழுது தான் நம்ம கால் ரொம்ப ரிஸ்க் ஆகிடுறது. ஏன்னா மரமரப்பாக மரக்கட்ட மாதிரி இருக்கிற கால் எந்த விதமான உணர்ச்சியும் தெரியாது. அதனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காலில் வந்து புண்ணு வர ஆரம்பிக்கும், இந்த கட்டவரல் புண்கள் வர ஆரம்பிக்கும். இதை பற்றி நம்ம வீடியோ ஒன்று, ஸ்கின் வீடியோ ஏற்கனவே ஒன்று பேசியிருக்கோம் கட்டவரலில் வர புண்ணை பற்றி. மாதிரியான புண்ணுகளும் கால் புண்ணுகளும் ஆறாத புண்ணுகளும் வருவதற்கான முதல் காரணம் இந்த டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லப்போகிற பெரிஃபரல் நியூரோபதி தான். இதுதான் நம்பர் ஒன் மோஸ்ட் காமன் ப்ராப்ளம். சரி, இதை விட்டால் வேற என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்க முடியும் நரம்புகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டோனாமிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன நரம்புகள் எல்லாம் வந்து தன்னிச்சையே இறங்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு கையை வேணால் நம்ம அசைக்கலாம், காலை வேணால் நம்ம அசைக்கலாம். நம்ம கண்ட்ரோலில் இருக்க நரம்புகள், நம்ம மைண்டு சொன்னால் அது கேட்குற நரம்புகள். அதே போல் சில நரம்புகள் இருக்குது நம்ம சொன்னால் கேட்காது. உதாரணத்துக்கு இதயம் துடிக்கிறதுக்கு ஒரு நரம்பு ஹெல்ப் பண்ணும், நம்ம சொன்னால் கேட்காது. குடல் மூமெண்ட்டு, இந்த குடல் மூமெண்ட்டை வந்து சீராக்கிறதுக்கு, சீராக அந்த குடலை மூவ் ஆகிட்டு போகிறதுக்கு நரம்புகள் ஃபுல்லாக குடல் பூரா நரம்புகள் ஊடுருவி இருக்கும். அந்த நரம்புகள் எல்லாம் வந்து நம்ம சொன்னால் கேட்க போகிறதில்ல, அதோட ஸ்பீடுக்கு தான் அது, அதோட நினப்புக்கு தான் செய்யும். ஸோ இப்படி நம்ம உடம்பில் தானியங்கியாக செயல்படும் நரம்புகளைத்தான் அட்டோனாமிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்டோனாமிக் நர்வ்ஸையும் டயபெட்டிஸ் பாதிக்கும். இப்படி முக்கியமாக பாதிக்கப்படும் அட்டோனாமிக் நர்வ்ஸ் என்னென்னு சொன்னாக்க, நம்பர் ஒன் வந்து குடல் நரம்புகள். இந்த குடல் நரம்புகள் பாதிப்பு தான் டயபெட்டிஸ் கேஸ்ட்ரோபெரிசிஸ் சொல்லுவோம். குடல் நோய்களை பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த குடல் நோய்கள் உண்டான வீடியோவில் இருக்கிற அத்தனை தொந்தரவுகளும் வரதுக்கு இந்த நரம்புகள் தான் காரணம். அதாவது குடல் சீராக வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு, அதாவது மேலேருந்து கீழே குடல் மூமெண்ட் இப்படி இந்த ஃபார்மேட்டில் போகணும், இந்த ஃபார்மேட்டில் வருதுன்னு சொன்னால் அந்த குடல் நரம்புகள் வந்து பாதிக்கிறதுனால தான். இந்த குடல் நரம்புகள் பாதிக்கும் பொழுது தான் வந்து டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ்ன்னு சொல்கிற வயிறு உப்பல் வருது, ஜிஇஆர்டின்னு சொல்கிற ரிஃப்ளெக்ஸ், டயபெட்டிக் டயரியா அப்படின்னு சொல்லப்படுற நைட் ஆனால் டயரியா, 4-5 எந்திரிச்சு பாத்ரூம் போகிற மாதிரி டயபெட்டிக் டயரியா வருது. ஸோ இதெல்லாம் வந்து அட்டோனாமிக் நர்வ்ஸ்னால வர ப்ராப்ளம். இதே மாதிரி குடல் நரம்புகள் மாதிரியே பிளாடர், யூரினரி, மூத்திரப்பை நரம்புகள்
பாதிக்கும் பொழுது, ரொம்ப வருஷங்கள் டயபெட்டிஸ்னும் மூத்திரப்பை நார்மல் பாதிக்கும் பொழுது நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் யூரின் போயிடுறது, இல்லை யூரினே போகாமல் அடைச்சிக்கிறது, இந்த மாதிரி கண்ட்ரோல் வரதும், மிக முக்கியமாக நடுத்தர வயது நபர்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், விரைப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது, செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இது வர்றதுக்கு காரணமும் இந்த அட்டானமிக் நியூரோபதி தான். இதை விட்டால் தோல், அதில் வந்து தானிய நரம்புகள் இருக்குது, இந்த தானிய நரம்புகளில் வந்துட்டு பாதிப்பு வரனால இந்த கஸ்டேட்ரியல் செட்டிங்னு சொல்லுவாங்க, சாப்பிட்ற நேரத்துக்கு குப்புனு தொப்புற தொப்புறையே வேர்த்துக்கும், இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் இதுதான். நம்ம சாப்பாடு சாப்பிட உட்கார்ந்தோம்னா தொப்புற தொப்புறையே வேர்க்கும், இல்லை சுத்தமாக வேர்வே இல்லாமல் காலெல்லாம் வறண்டு போய் வெடிப்புகள் மாதிரி உண்டாயிரும், இதுவும் நடக்கும். ஸோ இந்த ரெண்டு எண்ட்ஸும் இருக்குது, ரொம்ப வேர்க்கிற ஒரு தொந்தரவும் வரும், சுத்தமாக வேர்க்காத ஒரு தொந்தரவும் வரும். ஸோ இப்படி அட்டானமிக் நர்வ்ஸில் இந்த மாதிரி பாதிப்பு, ஹார்ட் நரம்புகளும் பாதிக்கும், ஹார்ட் நரம்புகள் பாதிக்கும் பொழுதும் படபடப்பு வரும், படபடப்புன்னு வருது, குப்பு குப்புன்னு மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, போஸ்டரல் ட்ராப்னு சொல்லுவோம், ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம், சேர்லேருந்து எந்திரிக்கும் பொழுது டபக்குன்னு வந்து ஒரு செகண்ட் தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது, ஒரு தள்ளி விடுற மாதிரி இருக்கிறது, இதை போஸ்டரல் ட்ராப்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து டயபெட்டிஸ்னால வர பாதிப்புகள் தான் இந்த அட்டானமிக் நர்வ்ஸ். மூணாவது வகை என்ன, மோனோநியூரைட்டிஸ்னு சொல்லுவோம், ஒரு நரம்பு மட்டும் பாதிக்கிறது, உடம்புல இருக்க ஒரு பர்டிகுலர் நரம்பு மட்டும் அஃபெக்ட் ஆகும் பொழுது மோனோரைட்டிஸ், அதுவும் வரும். அது எப்படி வரும்னா, வெரி காமன், இது சடனாக வரும், ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் சரியாக போயிடும். என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸாக வரும், முக்கியமாக வந்து கண் நரம்போட பாதிக்கும், திடீர்னு தூங்கி இருந்துச்சா ஒரு நாள் கண் ரெண்டு ரெண்டாக தெரியும், தலை வலிக்கும் பயங்கரமாக, ஏன்னா டபுள் டபுளாக பார்க்குறனால, அப்போ அவசர அவசரமாக அடிச்சு பிடிச்சி டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நரம்பு வந்து கண் நரம்பு, ஆக்குலமோட்டர் நர்வுன்னு சொல்லி மூணாவது நரம்பு ஒன்று, அதில் வர பாதிப்பு, இல்லை ஃபேஷியல் நர்வ், முகஜன்னி மாதிரி ஒரு வாய் ஒரு பக்கம் இப்படி இழுத்துக்கும், ஸோ இந்த மாதிரி ஒரு நரம்பு பாதிப்பு வரதுண்டு. இந்த பாதிப்புகள்லாம் வந்து மோனோநியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்னொரு விதம் இருக்குது, தொடை நரம்புகள் பாதிக்கிறது, தொடையில் துணி பட்டாலே போச்சு தீயாக எரியும், அந்த மாதிரி ஒரு பாதிப்பும் வரும் இந்த தொடை நரம்புகள் பாதிக்கும் பொழுது, அந்த மாதிரி மெரால்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒரு விதமான பாதிப்பு மோனோ ஒரு நோன். இன்னொரு பேர்ன் கார்லன் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க, இது வந்து எப்படின்னு சொன்னாக்கா ட்ரங்கல் இரப்பு, அதாவது வயிற்றுலேருந்து ஒரு பாதி வயிறு மட்டும், இந்த முது இங்கேருந்து ஆரம்பித்து கரெக்டாக முதுகு வரைக்கும் போகும், ஒரு பாதி வயிறு மட்டும் எரியும், ஹாஃப் சைட் ஆஃப் த பாடி மட்டும் வயிறில் இந்த இடத்துக்கு பயங்கர எரிச்சலாக இருக்கும், இந்த மாருக்கு கீழே இருக்கிற இடத்துல பயங்கர எரிச்சலாவோ குத்தலாவோ வழியாகவோ இருக்கும். பல சந்தர்ப்பங்களில் இதை வந்து வயிற்றுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு நினச்சிட்டு வருவாங்க, ஆனால் இது வயிற்றுக்குள்ளே இருக்க பிரச்சனை இல்லை, இது நரம்புகள்னால வர பிரச்சனை, இப்படி ஒரு பாதிப்பும் இருக்கும். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நரம்பு மட்டும் பாதிக்கும் பொழுது வரும் மோனோநியூரோபதி. இதில் நாலாவது வகை வந்து சிவிஏ, செரிப்ரோ வாஸ்குலாஸ்னு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம், இது வந்து மூளையவே பாதிக்கிறது, அதாவது இது வந்து பிபியில் தான் இன்னும் காமனு, இருந்தாலும் சுகர் பேஷண்ட்ஸுக்கும் நிறைய வரும். எப்படின்னா ஸ்ட்ரோக், இந்த மூளைக்கு போடுற ரத்த ஓட்டம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கொலஸ்ட்ரால்னாலையும் அந்த சுகர்னாலையும் அடைக்கப்பட்டு டக்குன்னு ஒரு நாள் வந்து இந்த மூளைக்கு போகிற பிளட் சப்ளை கட் ஆயிடும். அந்த மூளைக்கு போகிற பிளட் சப்ளை கட் ஆகும் பொழுது நமக்கு அந்த மூளை சரியாக செய்யாமல் கை கால் வாதம், அதே மாதிரி முகம் இழுத்துக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும். இது வந்து ஸ்ட்ரோக், இது வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ஒரு வகையான ஹார்ட் அட்டாக் மாதிரி, இது வந்து பிரெயின் அட்டாக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் புரிதலுக்காக. ஸோ அந்த மாதிரி மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் அப்ரப்டாக கட் ஆகிறதுனால வர பிரச்சனை. இது அனைத்து பிரச்சனைகளுமே ரொம்ப காமனாக டயபெட்டிக் பேஷண்ட், கண்ட்ரோல் இல்லாத சர்க்கரை நோயாளிகளுக்கு வர பிரச்சனைகள். இதற்கான தீர்வுகள் என்ன, நான் முதல்ல சொன்ன மூணுக்கும் வந்து தீர்வு வந்து சுகர் கண்ட்ரோல் மட்டும்தான், அதாவது கடைசி அந்த ஸ்ட்ரோக்கை தவிர முதல் மூணு ப்ராப்ளம்ஸுக்குமே சுகர் கண்ட்ரோல் நல்லா வச்சுருந்தா இந்த ப்ராப்ளம்ஸ் வரவே வராது, 100 வருஷம் ஆனால் கூட. அதை தவிர வந்து நிறைய பி காம்ப்ளெக்ஸ் சம்மந்தப்பட்ட மருந்துகளும் எரிச்சல் சம்மந்தப்பட்ட மருந்துகளும் இருக்குது, அந்த மருந்துகளும் டாக்டர்கிட்ட போய் வாங்கிட்டோன்னு சொன்னாக்கா ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும், வராமல் பார்த்துக்கிறது நல்லது, ஏன்னா வந்தாலும் இதை சரி பண்ணுறது கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு மிக கடினமான வேலை தான். ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னாக்கா ஏ வெரி குட் சுகர் கண்ட்ரோல் இஸ் தி ஒன்லி திங். ஆக மொத்தம் நரம்புகள் பாதிப்பில் என்னென்ன பாதிப்பு, ஒன்று பெரிஃபெரல் நர்வ்ஸ் மூளையில் இருக்க நரம்புகள் பாதிப்பு வரது ஒன்று, ரெண்டாவது அட்டானமிக் நர்வ்ஸ்ன்னு சொல்லி தானியங்கி நரம்புகள் பாதிப்பு ஒன்று, மூணாவது மோனோ ஒரு விதமான நரம்புகள் மட்டும் பாதிக்கிறதுனால, நாலாவது ஸ்ட்ரோக், இந்த மாதிரி 4 வெரைட்டிஸ் ஆஃப் நரம்பு பாதிப்புகள் தான் சுகர்ல ரொம்ப காமனாக வருது. இதில் எதுவுமே பராமல் பார்த்துக் கொள்ளுகிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அருமையாக ஒரு நல்ல சுகர் கண்ட்ரோல், HbA1c 7 கீழே இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் நான் நீ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை நடத்தி வச்சிங்கன்னா ஒரு வீடியோ ஏதாவது வந்தால் டக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.